நண்பர்களுக்கு வணக்கம் பயிற்று படைப்பகம் உங்களே அன்புடன் வரவேற்கிறது நம்ம பயிற்று படைப்பகத்தில் சமீபத்தில் முதல் குரங்கு தமிழ் குரங்கு அப்படின்னு ஒரு தொடரை வெளியிட்டிருந்தோம் காலங்காலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனித இனம் தோன்றிய இடம் வந்து ஆப்பிரிக்கா தான் அப்படின்னும் தமிழர்கள் உள்ளிட்ட அனைவருமே வந்தேரிகள் தான் அப்படின்னும் ஒரு தியரி வந்து சொல்லப்பட்டு வருது அந்த தியரிக்கு எதிரான ஒரு கண்டுபிடிப்பு தமிழகத்தில் அத்திரம்பாக்கத்தில் நடந்திருந்தது அந்த கண்டுபிடிப்பை தமிழர்களுக்கு விளக்கும் வகையில் வெளியிடப்பட்டது தான் அந்த தொடர் அந்த தொடரை பற்றி சயின்டிஃபிக் தமிழா அப்படிங்கிற யூடியூப் சேனலில் ஒரு காணொலி வெளியிட்ருக்காங்க இன்னும் பல காணொலிகளையும் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த காணொலியில் அவங்க சொல்லக்கூடிய செய்தி என்னென்னா மன்னர் மன்னன் வந்து சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாமே வந்து ஏற்கத்தக்கது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது பகுதி அளவில் சரின்னு வேணால் சொல்லலாம் அவர் வந்து அந்த தரவுகளை அவருக்கேற்ற மாதிரி பயன்படுத்திக்கிறாரு நாங்கள் சொல்கிறது தான் சரி அவரை நம்பாதீங்க அப்படிங்கிற துணியில் ஒரு காணொலியை வெளியிட்டுருக்காங்க அந்த காணொலியில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் வந்து உண்மையாக அவங்க காட்டின ஆதாரங்கள் வந்து சரியாக அவங்க காட்டாமல் வேணும்னே மறைச்ச ஆதாரங்கள் என்னென்ன வாங்க இந்த காணொலிக்குள்ளே போகலாம் கேள்வியோட மக்கள் வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதில் சொல்கிறதுல எப்பயுமே ரெண்டு வகைகள் இருக்குது முதலாவது வகை என்னென்னா அந்த கேள்விக்கான பதிலை சொல்லி அந்த பதிலை எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிற வழிமுறையை சொல்லி அந்த பதிலை நீங்கள் ஏற்றுக்கிறதுனா ஏற்றுக்கலாம் அல்லது ஏற்றுக்காமல் போகிறதுனா போகலாம் நீங்கள் சிந்திங்க அப்படின்னு சொல்கிறது முதலாவது வகை அதற்கு மாறாக இந்த பதிலை நீங்கள் புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கடினம் இது வந்து பல்வேறு விஷயங்களோட தொடர்புடையது அதனால் இதோட பதில் என்ன அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க என்னை நம்புங்க அப்படின்னு சொல்கிறது ரெண்டாவது வகை ஒரு உதாரணம் பார்த்திங்கன்னா ஒருத்தர் துணியை வாங்கிட்டு ஒரு கடைக்கு போய் எனக்கு அளந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறப்போ அந்த கடைக்காரர் வந்து என்ப்பா இதுதான் வந்து அடி ஸ்கேலு இதை வச்சு தான் துணியை அளப்பாங்க முப்பது சென்டிமீட்டர் இருக்கிறது ஒரு அடி பதினஞ்சு சென்டிமீட்டர் இருக்கிறது அரை அடி அடுத்த தடவை நீயே ஒரு ஸ்கேல் வாங்கி இப்படி அளந்துக்க அப்படின்னு சொன்னார்னா அவர் முதலாவது வகையை சேர்ந்தவர் அதற்கு மாறாக இது அடி ஸ்கேலு இதில் வந்து அளவு இருக்குது இந்த அளவு பற்றியெல்லாம் உன்னால் புரிஞ்சிக்க முடியாது ஸ்கேலை வச்சு உனக்கு அழக தெரியாது அதனால் எப்போ நீ வந்து துணி வாங்கிட்டு வந்தாலும் என்கிட்ட கவா நான் அளந்து என்ன நம்பர் சொல்கிறேனோ அதை மட்டும் நம்பு அப்படின்னு சொல்கிறது ரெண்டாவது வகை இதில் அந்த சயின்டிஃபிக் தமிழா அப்படிங்கிறவங்க எந்த வகைன்னு பார்த்தோன்னா ரெண்டாவது வகை ஏன்னா அந்த காணொலியை பார்த்தீங்கன்னா அவங்க ஆரம்பிக்கிறப்பே மனித இடப்பெயர்வு அப்படிங்கிறத வந்து ஒரே ஒரு துறையை வச்சு நம்ம சொல்ல முடியாது பல்வேறு துறைகள் இருக்குது இந்த அனைத்து துறைகளினுடைய தரவுகளை வச்சு மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்கள ரொம்ப பயமுறுத்தி தான் அந்த காணொலி ஆரம்பிக்கிறாங்க ஒரு நாலு நிமிஷத்துக்கு எவ்வளோ பேருக்கு புரியும்னு தெரியல இன்னும் எளிமையாக கூட அதெல்லாம் சொல்லிருக்கலாம் இருந்தாலும் கூட ரொம்ப கடினமான நடையில் இதை நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினம் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தும் விதமாக தான் அந்த காணொலிங்கிறது தொடங்குது தொடங்கின உடனே அவர் வந்து அடுத்த தந்திரத்தை கையாளுறாரு என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ஆய்வாளர் ஒரு ஆய்வு கருத்தை முன்வைக்கிறப்போ அதை கொச்சப்படுத்தும் விதமாக அது ஆய்வு கருத்தே கிடையாது அவரோட சொந்த கருத்து அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த ஆய்வினுடைய தன்மையை நீர்த்து போக வைக்கக்கூடியது அதை அவர் கையாளுறார் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ முதல் குரங்கே தமிழ் குரங்குங்கிற வரி வந்து என்னுடைய வரி கிடையாது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வந்து அந்த வரியை சொல்லியிருந்தாங்க அந்த வரியை அவர் எந்த பின்புலத்துலேருந்து சொன்னார் அதற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு வரலாற்று சான்றுகள் என்னென்ன அறிவியல் சான்றுகள் என்னங்கிறதான் நான் சொன்னேன் ஆனால் இந்த காணொலியில் பார்த்திங்கன்னா இதனுடைய தம்பு சரி அந்த காணொலியில் ஒரு சொல்லக்கூடிய செய்தியிலேயும் சரி இது வந்து மன்னர் மன்னனுடைய தனிப்பட்ட கருத்து அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாரு இது வந்து இப்போ மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இப்போ சொல்கிறதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது ஆண்டில் தொல்லியல் அமைச்சரும் சொன்ன செய்தி ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது ஆண்டில் பல்வேறு இதழ்களும் கூட இந்த மாதிரி தான் அந்த செய்தியை வந்து பதிப்பிச்சிருந்தாங்க ஆனால் ஒரு பெரும்பாலான நபர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தமிழக அரசினுடைய தொல்லியல் துறையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தமிழக முதல்வர் வாயால் சொன்ன ஒரு கருத்தை நான் சொல்கிறப்போ அந்த கருத்தினுடைய சொந்த கருத்து அப்படிங்கிற மாதிரி திரித்து தான் அவங்க அந்த காணொலியை ஆரம்பிக்கிறாங்க மூணாவதாக அவங்க இன்னொரு தந்திரத்தை கையாளுட்றாங்க என்னென்னா ஒரு ஆய்வு கருத்தை நான் சொல்கிறப்போ அதனுடைய சொந்த கருத்து அப்படின்னு சொன்னவங்க இந்த காணொலியில் நான் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு செய்தியை நான் சொல்லவே இல்லை அந்த செய்தியை வந்து ஒரு விடுபட்டு போன செய்தியை விட்டுட்டாரு அப்படின்னு சொல்றாங்க இப்போ பாத்தீங்க அப்படின்னா அபேவில்லியன் அசூலியன் நெவாசியன் அப்படிங்கிற மூன்று வகையான கற்கரிகள் பத்தி மட்டும்தான் அவர் நிறைய பேசியிருக்கிறாரு அதுலேயும் அபேவிலியன் அசூலியன் தான் ரொம்ப பழமையான கற்கருவிகள்ங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கிறாரு மற்ற ஓல்டு வாய் காஜில் கிடைச்ச கற்கருவிகள் பத்தியோ அல்லது லோமெக்வில கிடைச்ச கற்கருவிகள் பத்தியோ ஒரு பேசலைங்கிற மாதிரி அந்த காணொலியில் அவங்க சொல்றாங்க ஆனால் நம்முடைய தொடரில் முதலாவது காணொலியில் பார்த்தீங்க அப்படின்னாலே அதில் வந்து வாய் கற்கரிகள் பற்றி நம்ம பேசியிருக்கிறோம் லோக் மேக்வி கற்கரிகள் பற்றி பேசியிருக்கிறோம் அவர்களுடைய புகைப்படத்தோடு வச்சு அதை நம்ம விலைக்கும் இருக்கிறோம் அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டெல்லாம் நான் கொடுக்குறேன் நீங்களே பார்த்துக்குங்க ஆக மொத்தத்தில் நம்ம வந்து ஒரு ஆய்வு கருத்தை எடுத்து சொன்னோம் அப்படின்னா அதை முதல்ல சொந்த கருத்தாக மாற்றுறது ரெண்டாவதாக நம்ம வந்து ஒரு கருத்தை முன்வைக்கிறோம் அப்படின்னா அந்த கருத்தை ஒரு சொல்லவே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது ஏன்னா இப்போ அவங்க காணொலியை பார்க்குறவங்க நம்ம காணொலியை பார்க்காம அதை நம்பிடுவாங்கங்கிற ஒரு அபரிமிதமான நம்பிக்கையினால் அவங்க இந்த எல்லாம் செய்கிறாங்க இதற்கு பிறகு தான் வந்து இன்னும் பரபரப்பான சில சம்பவங்கள்லாம் இருக்குது அடுத்து என்ன சொல்கிறாருன்னா அபே வில்லியன் கருவி அசூலியன் கருவின்னு நான் என்னுடைய காணொலியாக சொல்லியிருந்தேன் அதில் அபே வில்லியன் என்பது அசூலியன் கருவியில் இருக்கிற ஒரு சின்ன ஸ்டேஜ் தான் ஆனால் அது வந்து தனி ஸ்டேஜே கிடையாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஆனால் ஐரோப்பாவை சேர்ந்த என்சைக்ளோபீடியாக்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த ஐரோப்பிய நாடுகள் அவர்களுடைய பழமையான கற்கருவிகள் எந்த வகையை சேர்ந்ததுன்னு வர்றப்போ அபே வில்லியன் கருவிகள் தான் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர அசூலியன் கருவிகள்னு அவங்க இல்லை இப்போ வந்து அசூலியன்ல ஒரு வகை தான் அபேவிலின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அசூலியன் கருவி தான் எங்களுடைய பழமையான கருவின்னு அவங்க சொல்ல வேண்டியது தானே இப்படி சொல்ல மாட்டாங்க அதுக்கு என்ன காரணம்னா அபேவில்லியன் கருவிங்கிறது முதல் முதலாக செய்யப்பட்ட கருவி ஒரு கல்லை வந்து உடச்சி அதில் எந்த ஒரு வேலைப்பாடும் இல்லாமல் செய்யப்பட்ட கருவி அந்த அபேவில்லியன் கருவியில் கற்றுக்கிட்டதை வச்சு தான் பின்னாடி அசூலியன் கருவி வருது அதனால ரெண்டுக்கும் நடுவில் ஒரு சின்ன தலைமுறை இடைவெளி உண்டு அப்போ இந்த ரெண்டு கருவியில் எது வந்து பழமையான கருவி அப்படின்னு வர்றப்போ ஐரோப்பிய நாடுகள்லேயே அவங்க வந்து அபேவில்லியன் கருவிகளை தான் ரொம்ப பழமையான கருவிகள்னு சொல்கிறாங்க அப்போ தமிழ்நாட்டிலையும் நம்ம அந்த முன்னுதாரணத்தை பின்பற்றணும் ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் வந்து கிடைக்கக்கூடிய மிக பழமையான கருவியை பார்க்குறப்ப அது வந்து அசூலியன் கருவி அப்படின்னா ரிப்போர்ட்லலாம் சொல்லப்பட்டிருக்கு அது அசூலியன்னு சொல்லாதீங்க இப்போ விட பழமையான அபேவிலியன் கருவி இருக்குது அப்போ பழமை இன்னும் அதிகமாக இருக்கும் அது இன்னும் ஆய்வு செஞ்சு அபேவிலியனுடைய பழமை என்னவோ அதுதான் நம்முடைய பழமைன்னு கொண்டு வாங்க அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அது தப்பு அதே வந்து ஐரோப்பிய நாடுகள் பின்பற்றுனாங்கன்னா சரி கருக்கருவிகளை பட்டியலிடக்கூடிய ஆய்வாளர்கள் வந்து அசூலியன் காலம் அப்படின்னு அந்த ஒரு காலத்தை சொல்லுவாங்க அந்த அசூலியன் காலத்துக்குள்ள தான் அபேவிலியன் காலமும் வரும் அசூலியன் காலமும் வரும் அதே அவங்க சேர்த்து சொல்கிறாங்க அப்படின்னா அபேவிலியன் காலம்ங்கிறது ரொம்ப குறைவான காலமாக இருக்குங்கிற அந்த கோட்பாடு தான் அதுக்கு காரணம் ஆனால் அதே சமயம் ரொம்ப பழமையானது எது அப்படின்னு நிரூபிக்கிறோன்னா அப்போ வந்து நமக்கு அசூலியன் பயன்படாது அபேவிலியன் பயன்படும் அப்படிங்கிறது தான் ஆய்வாளர்கள் கண்ட முறை இன்னும் நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா இப்ப கற்காலம் தொடர்பான வரலாறு நம்ம எங்கேருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம் நம்ம சொல்றப்பே வந்து ஓல்டு வாய் காஜிலேருந்து ஆரம்பிச்சிருக்கலாம் அல்லது லோமெக்வித்திரில இருந்து ஆரம்பிச்சிருக்கலாம் ஆனா நான் ஏன் வந்து அபேவிலியன் நசூலியில இருந்து ஆரம்பிச்சேன் அப்படின்னா கற்கால கருவிகள் தொடர்பான முதல் ரெண்டு கண்டுபிடிப்புகள் வந்து அபேவில்லியன் தான் நடந்தது அந்த அபேவில்லி அப்புறம் அசூலிங்கிறதுலாம் ஊர் பெயர்கள் ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய ஊர் பெயர்கள் அந்த ஊர்களில் அந்த கண்டுபிடிப்பு நடந்ததுனால தான் அந்த பெயர்கள் வந்து அந்த கருவிகளுக்கு வைக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஒரு வரலாற்று ஆய்வாளராக அந்த கண்டுபிடிப்புகள் வந்து எந்த முறையில் கண்டுபிடிக்கப்பட்டதோ எந்த காலவரிசை எப்படி கண்டுபிடிக்கப்பட்டதோ அதை நான் பதிவு பண்ணுறேன் ஆனால் அதை புரிஞ்சுக்காமல் இந்த கருவிகளில் வந்து இப்படி தான் நம்ம பட்டியல் போடணும் இதுதான் வந்து முறை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவங்க சொல்கிறாங்க நம்ம கற்கால கருவிகளை பார்த்தோம் அப்படின்னா அதை பட்டியலிடக்கூடிய முறைங்கிறது ஒவ்வொரு கண்டத்தை பொறுத்தும் மாறுபடும் இப்போ ஆப்பிரிக்காவில் பார்த்தீங்கன்னா அனைத்து வகையான கற்கறிவிலும் கிடைக்கிது அவங்க அனைத்தையும் பட்டியலிடுவாங்க ஐரோப்பாவில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க அவங்க வந்து அபேவிலியன் அசூலியன்லேருந்து தான் சொல்லுவாங்க அது இல்லாமல் அந்த ஆப்பிரிக்க கருவிகளும் இருக்கும்பாங்க அதே மாதிரி ஆசியாவில் பார்த்தோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து அபேவிலியன் அசூலியன் வரைக்கும் தான் அந்த கருவிகள் இருக்குது அப்போ நம்ம இதுலேருந்து ஆரம்பிக்கிறதுங்கிறது ஒரு சரியான ஒரு அணுகுமுறை தான் ஆனால் வந்து அந்த அணுகுமுறையை வந்து தவறாக மக்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இல்லாத குற்றச்சாட்டை சொல்லி அவர் வந்து இந்த காணொளியில் அது வந்து ஒரு பெரிய தவறு மாதிரி பதிவு பண்ணுறாரு அடுத்ததா அவரோட கண்டுபிடிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தொடரில் வந்து நம்ம ஒரு செய்தியை சொல்லியிருந்தோம் இருபது லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக செங்கடல் அப்படிங்கிறது ஆப்பிரிக்காவையும் ஆசியாவையும் ரெண்டு கண்டங்களாக பிரிக்கவில்லை ரெண்டுக்கும் நடுவில் பாதை இருந்தது மக்களும் விலங்குகளும் போயிட்டு வந்திருந்தாங்க அதனால் ரெண்டும் தொடர்பற்ற ரெண்டு கண்டங்கள்ங்கிற மாதிரி நம்ம பிரித்து பார்க்க வேணாம் ஆசியாவில் இருந்து மனிதர்கள் ஆப்பிரிக்காவிற்கு வந்திருக்கக்கூடும் ஆப்பிரிக்காவிலிருந்து மனிதர்கள் ஆசியாவுக்கு வந்திருக்கக்கூடும் அப்படின்னு சொன்னோம் அதுக்கு வந்து ஒரு என்ன சொன்னார்னா செங்கடலுங்கிறது வந்து அப்போவே இருந்தது இருபது லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே செங்கடலுங்கிறது ரெண்டு கண்டங்களுக்கு நடுவில் ஓடிக்கிட்டு தான் இருந்தது ரெண்டுமே தனித்தனி கண்டங்களாகத்தான் இருந்தன அப்படி இருக்கிறப்போ நீங்கள் வந்து ஒரு தவறான செய்தியை முன்வைக்கக்கூடாது இது ஆய்வுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு செய்தி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அதில் நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னென்னா செங்கடல்ங்கிற கடல் வந்து இருபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக உருவாக தொடங்கி இருந்தாலும் அது ரெண்டு கண்டங்களையும் பிரித்த அந்த நிகழ்வுங்கிறது அதாவது வந்து நடுவில் ஓடி ரெண்டையும் தனித்தனியா ஒரு பாதையே இல்லாமல் பிரித்த நிகழ்வு அப்படிங்கிறது சுமார் இருபது லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் நடந்தது அதுக்கு என்ன சான்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியேறுதல் இவங்க ஒரு கோட்பாட்டை வைக்கிறாங்க அந்த கோட்பாடு தான் சரின்னு அந்த கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டு எழுதப்பட்ட புத்தகங்களில் ஒன்று ஆதி இந்தியர்கள் அப்படிங்கிற ஒரு புத்தகம் டோனி ஜோசப் எழுதியிருக்கிறாரு இந்தியாவில் ரொம்ப அதிகமாக விற்பனையான வரலாற்று நூல்களில் அது ஒன்று அந்த கருத்து வந்து முழுமையாக ஏற்றுக்க முடியுமானா ஏற்றுக்க முடியாது இருந்தாலும் கூட அவர்களுடைய தரப்பில் இருந்து பேசக்கூடிய அந்த டோனி ஜோசப் அவர்கள் அந்த ஆதி இந்தியர் நூலில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இருபது லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு செங்கடல் என்ற ஒன்று கிடையாது அதனால் விலங்குகளால் இன்று செங்கடலால் பிரிக்கப்பட்டிருக்கும் ஆப்பிரிக்க இருந்து ஆசியாவுக்கும் ஆசியாவிலிருந்து ஆப்பிரிக்காவிற்கும் எளிதாக செல்ல முடிந்தது அப்படின்னு எழுதியிருக்காரு இப்போ விலங்குகள்லாம் போயிட்டு வருங்க ஆனால் வந்து ஆதி மனிதர்கள் போயிட்டு வந்திருப்பாங்களா நீங்கள் வந்து விலங்கு போதுன்றத வச்சு மனிதர்கள் போயிருக்க முடியும்னு சொல்கிறீங்களான்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்தினுடைய மிக பழமையான இடப்பெயர்வு எது அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு மில்லியன் நாடுகளுக்கு முன்பு அதாவது சுமார் இருபது லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்பிரிக்காவில் இருந்து ஆதி மனிதர்கள் வந்து முதன்முறையாக ஆசியா பக்கம் இடம்பெயர்ந்தார்கள் அதுதான் உலகத்தினுடைய மிக பழமையான இடப்பெயர்வு அப்படின்னு கருதப்படுது அப்போ சுமார் இருபது லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஆசிய கண்டமும் ஆப்பிரிக்க கண்டமும் ஒட்டி கொண்டிருந்தது அது ரெண்டு வெவ்வேறு கண்டங்களாக கருத வேணாம் அந்த கண்டங்களுக்கு நடுவில் பாதை இருந்தது மனிதர்களும் விலங்குகளும் போயிட்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து ஒரு அறிவியல் பூர்வமான தகவல் தான் இப்படியாக நம்ம ஆதாரங்களோடு சொன்ன செய்திகள் எல்லாம் ஆதாரமற்ற செய்திகள் அப்படின்னே சொல்லிட்டு வர்றப்போ நம்ம மேலே ரெண்டு மிகப்பெரிய அவதூறுகளை வந்து அவர் முன்வைக்கிறார் என்ன சொல்லாருன்னா இப்போ இவருடைய கருத்துக்கள் அதாவது மன்னர் மன்னன் வந்து சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து சமீபத்திய ஆதாரங்களின் படி இல்லை சமீபத்தில் என்ன ஆதாரம் வந்திருக்கோ அதை பார்த்து தான் கருத்துக்களை வைக்கணும் அப்படிங்கிறாரு ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா மன்னர் மன்னன் வந்து செரி பிக்கிங் பண்ணுறாரு அதாவது இருக்கக்கூடிய தகவல்களில் அவருக்கு வந்து என்னென்ன தகவல்கள் வந்து சாதகமாக இருக்கோ அந்த தகவல்களை மட்டும் எடுத்துக்கிறாரு அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய தகவல்களை அவர் திரும்பி கூட பார்க்கறது இல்லை இப்படியாக தனக்கு தேவையான அல்லது தனக்கு பிடித்த தகவல்களை வந்து மட்டுமே எடுத்து அவர் வந்து ஒரு பொய்யான வரலாற்றை கட்டமைக்க முயற்சி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த காணொலியில் அவங்க சொல்லியிருக்காங்க இப்போ இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஆரம்பிக்கிறப்ப ஒரு விஷயம் சொல்லுவார் நம்ம வந்து சில ஆண்டுகளுக்கு முன்பாக மனிதர்களுடைய தோற்றம் பற்றி ஒரு காணொலியை வெளியிட்டோம் அந்த காணொலியுடைய தொடர்ச்சியாக தான் அந்த காணொலியை வெளியிட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மார்ச்சில் அதாவது அத்திரம்பாக்கத்தில் அகழாய்வு நடந்து அந்த முடிவுகளில் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரியிலெலாம் வந்த பின்னாடி அதற்கு அடுத்த ஆண்டில் வந்து முதல் மனிதன் தமிழனா தமிழன் வந்தேரியா அப்படின்னு இவங்களே ஒரு காணொலி வெளியிட்டிருக்காங்க இப்போ அந்த காணொலியை பார்த்தீங்கன்னா செர்ரி பிக்கிங் பண்ணது யார் உண்மையாகவே சமீபத்திய தகவல்களெல்லாம் மறைச்சி தனக்கு பிடித்த ஒரு செய்தியை வரலாறு மாதிரி சொன்னவங்க யாருங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிய வரும் அந்த இருந்து சில செய்திகளை மட்டும் நான் கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அந்த காணொலியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியேறுதல் அப்படிங்கிற கோட்பாட்டை சொல்லி அது வந்து உண்மையான கோட்பாடு அது வந்து ஆய்வுபூர்வமான கோட்பாடு மறுப்பே இல்லாத கோட்பாடுங்கிற மாதிரி தான் அந்த காணொளி வந்து அவர் ஆரம்பிச்சிருப்பாரு அந்த காணொலியில் ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியேறுதுங்கிற கோட்பாட்டுக்கு எதிரான எந்த செய்தியுமே இடம்பெற்றிருக்காது நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது ஆண்டில் நேச்சர்ஸ் இதழில் அத்திரம்பாக்கத்தில் கிடச்ச கற்கள் பற்றின கட்டுரை வந்த உடனேயே பல்வேறு ஆய்வாளர்களும் சொன்ன முதலாவது செய்தி என்னென்னா இது வந்து ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியேறுதலுங்கிற கோட்பாட்டுக்கு எதிரானது அப்படிங்கிறது தான் அப்போ தமிழக அமைச்சர் உள்ளிட்ட நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா ஆப்பிரிக்காவிலிருந்து மக்கள் வந்தாங்கன்றது வந்து இப்போ பொய்ப்பிக்கப்பட்டிருக்கு மனிதர்கள் தோன்றின இடம் தமிழ்நாடாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பல்வேறு செய்தித்தளங்களில் அதற்கான கட்டுரைகள் வந்திருந்தது இவ்வளவும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் இவர் வந்து ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியேறுதலுங்கிற கோட்பாட்டை பற்றி சொல்றப்போ இது எல்லாத்தையும் மறைச்சிட்டு அந்த கோட்பாடு தான் நம்ம தகுந்த கோட்பாடு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த காணொலியை வந்து ஆரம்பிக்கிறாரு இன்னொரு பக்கம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது ஆண்டுக்கு முன்பாகவே ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியேறுதுங்கிற கோட்பாட்டு மேலே நிறைய சந்தேகங்கள் இருந்தன இப்போ இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா அதனுடைய இறுதியில் வந்து ஒரு ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் சுமார் அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்தியா வந்த மக்கள் சுமார் அறுபத்தைந்தாயிரம் முதல் ஐம்பத்தைந்தாயிரம் ஆண்டுகளுக்குள் ஆஸ்திரேலியா சென்றிருக்கிறார்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார் அதாவது வந்தது அறுபதாயிரம் ஆண்டுக்கு முன்னாடியான் வந்தவன் ஆஸ்திரேலியாவுக்கு போனது அறுபத்தஞ்சாயிரம் ஆண்டுக்கு முன்னாடியான் அப்போ வந்து டைம் மிஷின்லையா போனாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இதில் என்ன சிக்கல்னா இப்போ ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியேறுதுங்கிற கோட்பாட்டை அவங்க சொல்கிறப்போ மாதி மனிதர்கள் வந்து அறுபத்தைந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் ஆப்பிரிக்காவிலேருந்து வெளியேறி தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றாங்க அப்படின்னா அவங்க ஆஸ்திரேலியாவுக்கு போகிறதுக்கு இன்னும் சில ஆயிரம் ஆண்டுகள் ஆகிருக்கும் ஆனால் அதை வந்து கவனத்திலே எடுத்துக்காமல் இவங்க இந்த கோட்பாட்டை கட்டமைக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஆசியாவில் இருக்கக்கூடிய இந்தோனேஷியாவில் ஹோமோசெப்பின்ஸினுடைய எச்சங்கள் கிடைச்சிது அதை வச்சு ஆய்வு பண்ணுறப்போ அறுபத்தெட்டாயிரம் ஆண்டுகள் பழமையான எச்சங்கள் அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க அப்படி பார்த்தோம் அப்படின்னா அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்தியாவுக்குள்ள நுழைஞ்ச ஹோமோசிப்பியன்ஸ் அறுபத்தெட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்தியா வழியாக இந்தோனேஷியாக்கு போயிட்டாங்க தான் அவருடைய தேரின்றது இருந்தது அப்போ இந்த தேரியில் இருக்கக்கூடிய ஓட்டைகள் பத்தி அவர் எங்கேயாவது சொல்லியிருக்காருன்னா எந்த இடத்துலையே சொல்லலை அது இல்லாம ஆப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வந்து மக்கள் வந்தாங்க முதன்முறையாக அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தேரியில் அந்த மக்கள் வந்த பாதை என்ன அந்த மக்கள் வந்த தடயங்கள் என்னன்னு பார்க்குறப்போ ஒரு தடையும் கூட நமக்கு கிடைக்கல இதை பத்தி நம்ம தொடரலையே நம்ம சொல்லியிருந்தோம் இந்த சிக்கலை பத்தியும் அவர் சொல்லவே இல்லை அப்போ ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியேறுதல்ங்கிற கோட்பாட்டுக்கு எதிரான தகவல்கள் நிறையா இருந்தாலும் கூட அந்த தகவல்களை எல்லாம் மறைச்சி அந்த தியரி தான் ஒரு முழுமையான தியரிங்கிற மாதிரியான ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி தான் அவர் இந்த காணொலியை ஆரம்பிக்கிறார் இதை கேட்குறப்ப உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரலாம் ஏன் வந்து இந்தியாவுக்குள்ளே மனிதர்கள் வந்த காலகட்டங்கிறது அறுபத்தைந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகங்கிறதுக்குள்ளே நிற்கிறாங்க ஒரு எழுபதாயிரம்னு சொல்லிட்டாங்கன்னா எழுபதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க அறுபத்தெட்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்தோனேஷியாவுக்கு போனாங்க அறுபத்தைந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவுக்கு போனாங்க அப்படின்னு நம்ம சொல்லாமே உங்களுக்கு தோணும் அதில் என்ன சிக்கல்னு பார்த்திங்கன்னா மனிதர்கள் வந்து உலகம் முழுக்க எப்படி பரவினார்கள் அப்படிங்கிறத நம்முடைய ஜீன்கள் மூலமாகவும் ஆய்வு பண்ணுறாங்க அது எப்படி ஆய்வு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆணுக்கும் வந்து ஒய்க்ரோமோசம் அப்படின்னு ஒன்று இருக்கும் அது வந்து பெண்களுக்கு இருக்காது ஒரு ஆண் தன்னுடைய மகன்களுக்கு அந்த ஒய்குரோமோசம்மை கடத்துவான் அவனுடைய மகன் வந்து பேரனுக்கு கடத்துவோம் இப்படியாக ஆண்கள் மூலமாக அந்த ஒய் குரோமோசோங்கிறது தலைமுறையை தாண்டி தலைமுறையை தாண்டி கடந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி பெண்களை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஜெனடிக்ஸில் வந்து மைட்டோகான்ட்ரியல் டிஎன்ஏ அப்படின்னு ஒன்று இருக்கும் மைட்டோகான்ட்ரியல் டிஎன்ஏ ஒரு பெண் வந்து அவங்களுடைய மகளுக்கும் கொடுப்பாங்க மகனுக்கும் கொடுப்பாங்க ஆனால் மகனால் அதை வந்து அடுத்த தலைமுறையே கடத்த முடியாது மகளால் மட்டும் கடத்த முடியும் அப்போ என்னாகும்னா மைட்டோகான்ட்ரியல் டிஎன்ஏ வந்து அம்மா மகள் பேத்தி அப்படின்ட்டு பெண் வழியில் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் இதில் அந்த ஒய்குரோமோசம் அடிப்படையாக வச்சு மக்கள் வந்து எந்தெந்த இடங்கள்லேருந்து போனாங்க அப்படின்னு கணிக்கிறதுக்கான முயற்சிகளை வந்து ஆய்வாளர்கள் வந்து மேற்கொள்கிறாங்க அப்படி அந்த முயற்சியை அவங்க மேற்கொள்கிறப்போ அவங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய முடிவுகளின்படி அவங்க ஒரு இடத்துல வந்து நிற்கிறாங்க என்னென்னா சுமார் ரெண்டு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த மனிதன் யாருங்கிறத இந்த ஒய் ஆய்வுகளால் கண்டுபிடிக்க முடியல ரொம்ப மிகப்பழமையான பழமையான ஒய்க்ரோமோசம் குடும்பம்லாம் எங்கே இருக்கு அது ஹாப்லோ குரூப்னு சொல்லுவாங்க இந்த ஒய் குரோமோசோம் குடும்பம்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ ரெண்டு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன வரலாறு இருந்ததுன்னு பார்த்தோம்னா ஒய்க்ரோமோசோம் ஆய்வு வச்சு போக முடியாது அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து எம் ஒன் தேர்ட்டி அப்படின்ற ஒரு ஒய் குரோமோசோம் கிடைக்குது அதுதான் வந்து ரொம்ப பழமையான குரோமோசோம் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ தமிழ்நாட்டில் வந்து அந்த குரோமோசோமினுடைய வயதுன்னு பார்த்தீங்கன்னா அது அறுபத்தைந்தாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது இப்போது இந்த ஒய் குரோமோசோம் குறித்த ஆய்வுகளையும் கற்காலம் குறித்த ஆய்வுகளையும் ஒன்றா வந்து சேர்த்தாங்க அப்படின்னா தான் ஒயிக் கொரமோசம் அவங்க கண்டுபிடிச்சது சரி அப்படின்னு நிரூபிக்க முடியும் இல்லாட்டி அவங்க கண்டுபிடிச்சதெல்லாம் தப்பு அப்படின்னு போயிடும் இப்ப அவங்க கண்டுபிடிச்சதெல்லாம் சரி அப்படின்னு நிரூபிக்கணும்னா அவங்க ரெண்டு விஷயத்த பண்ணணும் ஒன்னு மனித இனத்தினுடைய பழமை வந்து ரெண்டு லட்சம் ஆண்டுகளுக்குள்ள அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்கன்னா அதுக்கு வந்து ஒயிக் குரமோசம் வச்சு அவங்களால அந்த பரவலை சொல்ல முடியும் அதே மாதிரி இந்தியாவுக்குள்ள மனிதர்கள் வந்த காலகட்டம்ங்கிறது ஒரு ஒரு ஆண்டுகளுக்கு ஆயிரம் ஆண்டுகள் குன்றதை நிரூபிச்சுட்டாங்கனாலும் சம்பந்தமாக இதுவரைக்கும் செஞ்ச ஆய்வுகள்லாம் சரின்னு வந்துடும் ஆனா இது ரெண்டுல ஏதாவது ஒன்று நடக்கலைன்னாலும் ஒய் குரோமோசோமை அடிப்படையாக வைத்து அவர்கள் செய்த ஆய்வுகள்ங்கிறது பாதிக்கப்படும் அதன் காரணமாகத்தான் தமிழ்நாட்டுக்குள்ள மக்கள் வந்த காலகட்டங்கிறது அறுபத்தைந்தாயிரம் ஆண்டு அறுபதாயிரம் ஆண்டு அப்படின்னு அந்த அறுபத்தைந்தாயிரத்துக்கு கீழேயே நினைக்கிட்டு இருக்காங்க அப்போ ஒய் குரோமோசோம் தொடர்பான அந்த மரபியல் ஆய்வுகளை மெய்ப்பிக்கணுங்கிறதுக்காக நம்முடைய உண்மையான வரலாறு என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நடக்கக்கூடிய ஆய்வுகளை அவங்க தடுக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் சமீபத்திய சான்றுகளின்படி மனிதர்கள் வந்து இந்தியா வழியா போய் ஆஸ்திரேலியா வரைக்கும் போறப்போ அந்த நுழைவு காலகட்டங்கிறது அறுபத்தைந்தாயிரம் ஆண்டுகளாக இருக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஏன்னா இந்தோனேஷியாவிலேயே அறுபத்தி எட்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடியான அந்த ஹோமோசிப்பின் சிச்சங்கள்லாம் நமக்கு கிடைத்திருக்கு அப்ப ஒரு பக்கத்துல இந்த மரபியல் ஆய்வுங்கிறது அடி வாங்கிட்டு இன்னொரு பக்கத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக மனிதர்கள் எப்படி இடம்பெயர்ந்தார்கள் அப்படிங்கிறதையும் இந்த ஒய்குரோமோசோம் ஆய்வு வச்சு நம்ம சொல்ல முடியாதுன்னு பார்த்தோம் இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஹோமோசபின்ஸுனுடைய பழமை வந்து ரெண்டு லட்சம் ஆண்டுகள் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது ஆண்டு வந்த காணொலி உண்மையாகவே இந்த மரபியல் ஆய்வுகளின்படி மனித இனத்தினுடைய பழமை அப்படிங்கிறது ரெண்டு லட்சம் ஆண்டுகள் தானா மனித இனத்தினுடைய பழமையை வந்து இன்னும் அதிகரிக்கக்கூடிய சான்றுகள் எதுவுமே கிடைக்கலையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க ரெண்டாயிரத்தி பதினேழாவது ஆண்டுலேயே ஆப்பிரிக்க கண்டத்தை சேர்ந்த மொராக்கோங்கிற நாட்டில் ஒரு ஹோமோசிபிட்ஸ் மண்டை ஓட்டு கிடச்சது அந்த மண்டை ஓட்டினுடைய பழமைங்கிறது மூணு லட்சத்து பதினைந்தாயிரம் ஆண்டுகள் இவருக்கு வந்து இந்த மரபணு சார்ந்த ஆய்வுகள் மேலே ஒரு ஆர்வம் இருக்குது அதன் காரணமாக இவருக்கு ஏற்ற வகையில் அந்த பவுண்டரி அவர் மாத்துறார் அந்த ரெண்டு லட்சத்துலேருந்து அறுபத்தைந்தாயிரம் ஆண்டுன்னு மனித இன வரலாறையே இவருடைய சொந்த விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி சுருக்கி தான் அந்த காணொலியில் அவர் சொல்கிறார் ஒய் குரோமோசமே அடிப்படையாக கொண்டு மனித இனத்தினுடைய பரவல் ஆய்வு செய்கிறப்ப அதில் ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கு ஒரு ரெண்டு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக மனிதர்கள் வந்து எங்கெல்லாம் பரவனாங்க அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது இன்னைக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா ஆப்பிரிக்காவிலேருந்து மனிதன் தமிழகம் வந்தானா தமிழகத்திலேருந்து ஆப்பிரிக்கா வந்தானான்னு அதை வந்து நிரூபிக்கிறதுக்கு நம்மளால இன்னைக்கு இருக்கக்கூடிய குரோமோசோம் ஆய்வுகளை பயன்படுத்த முடியாது அப்போ அந்த ஆய்வு முறை நமக்கு பயன்படாத ஆய்வு முறை இப்படியாக நமக்கு பயன்படவே வாய்ப்பில்லாத ஒரு ஆய்வு முறையை எடுத்துகிட்டு அதுதான் மிக முக்கியமான ஆய்வு முறை அப்படின்னு சொல்கிறதுலாம் என்ன மாதிரியான அறிவியல் எனக்கு தெரியல எனக்கு பிடிச்ச ஒரு முறையை பற்றி நான் பேசுகிறேன்னா அந்த முறையில் இருக்கிற எந்த குறையும் நான் சொல்ல மாட்டேன் அந்த முறைக்கு ஏற்ற வகையில் நான் வந்து தரவுகளை திரிப்பேன் அந்த முறைக்கு எதிராக வரக்கூடிய தரவுகள் நான் மறுப்பேன் அப்படின்னு ஒரு ஆய்வு பண்ணுறாங்க அப்படின்னா இவர்களுடைய நோக்கம் வரலாற்றை வெளில கொண்டு வர்றதா அல்லது தனக்கு பிடித்த ஒரு முறைக்கு வக்காலத்து வாங்குறதான்னு எனக்கு தெரில இந்த காணொலியில் கடைசியாக அத்திரம்பாக்கத்தில் நடந்த அகழாய்வுகள் பற்றியும் அவர் பேசியிருக்கிறார் அதில் அத்திரம்பாக்கத்தை அறிமுகப்படுத்துகிறப்ப என்ன சொல்கிறாருன்னா இது வந்து சுமார் மூன்றரை லட்சம் ஆண்டுகள் பழமையான தொழில் களம் அப்படின்னு அவர் அறிமுகப்படுத்துகிறாரு அத்திரம்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிடைச்ச மிக பழமையான கருக்களினுடைய வயதுங்கிறது பதினஞ்சு லட்சத்து பத்தாயிரம் ஆண்டுகள் இந்த காணொலி அவர் வெளில வர்றதுக்கு முன்னாடியே அந்த தரவெல்லாம் வெளில வந்துடு அப்போ அத்திரம்பாக்கம் தொழில் களத்தினுடைய பழமைங்கிறது குறைஞ்சபட்சம் பதினஞ்சு லட்சத்து பத்தாயிரம் ஆண்டுகள் ஆனால் அவர் சொல்கிறப்பே எவ்வளோ குறைஞ்சி சொல்ல முடியுமோ மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் ஆண்டுகள் அப்படின்னு தான் அந்த காணொலி அவர் ஆரம்பிக்கிறாரு அக்திரம்பாக்கம் ஆய்வுகள் வந்து வெளில வந்த உடனேயே அதில் உற்று கவனிக்கப்பட்ட ரெண்டு செய்திகள் அதாவது அத்திரம்பாக்கம் மகளாய்வினுடைய தலைப்பு செய்திகள் ரெண்டு தான் முதலாவது செய்தி என்னென்னா மனித இனம் தோன்றின இடம் ஆப்பிரிக்காவுக்கு வெளியில் உள்ளதா தமிழகத்தில் தான் மனித நாம் தோன்றியதாங்கிற ஒரு கேள்வியை அத்திரம்பாக்கத்தினுடைய ஆய்வுங்கிறது உருவாக்குனது ஒன்று ரெண்டாவது ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியேறுதல்ங்கிற கோட்பாடு தவறான கோட்பாடா அந்த கோட்பாட்டை நம்ம இன்னும் நம்பணுமாங்கிற ரெண்டாவது கேள்வியை அத்திரம்பாக்க மகளாயை உருவாக்குது ரெண்டாவது இது ரெண்டு தான் தலைப்பு செய்தி ஆனால் இந்த ரெண்டு செய்தி அவருடைய காணொலியில் இடம்பெறவே இல்லை அந்த காணொலியில் வந்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அத்திரம்பாக்கத்தில் வாழ்ந்தவர்கள் ஹோமோசிபியன்ஸ் என்று சொல்வது தவறு கற்கருவிகளை மட்டும் வச்சு நம்ம சொல்லிட முடியாது அப்படிங்கிறாரு இங்கே நல்லா கவனிங்க வெறும் கற்கறிவுகளை வச்சு மட்டுமா நம்ம சொல்றோம் இல்லையே மூன்று லட்சத்து பதினைந்தாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான ஓடு நமக்கு கிடைச்சிருக்கு இதோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கறப்போ மூணு லட்சத்து எண்பத்தைந்தாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான ஹோமோசெப்பின்ஸ் கருவிகளும் கிடச்சிருக்குன்னு வைக்கிறப்ப நமக்கு சரியா வரும் ஆனால் அவர் என்ன பண்றாருனா அந்த முந்தைய ரெண்டு கண்டுபிடிப்புகளை மறைச்சிடுறாரு மறைச்சிட்டு ஹோமோசெபின்ஸினுடைய இதுவரைக்குமான பழமைங்கிறதே ரெண்டு லட்சம் ஆண்டுகள் தான் ஆனா அத்திரம்பாக்கத்துல கிடைச்ச கருவியை பாருங்க அது மூன்று லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரம் ஆண்டுகள்னு சொல்றாங்க ரெண்டுக்கும் நடுவில் ஒரு இடைவெளி இருக்கு அதனால அந்த கற்கரிகளை உருவாக்கினவங்க ஹோமோசிப்பின்ஸா இருக்க முடியாதுங்கிற ஒரு நிலைக்கு பார்வையாளர்களை அவர் தழுறாரு இது எல்லாத்துக்கும் மேல ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து அகழாய்வு நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல அப்பையும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் வந்து தங்களோடு தொடர்புடைய ஏதாவது ஒரு தகவல் அந்த அகழாய்வுல கிடைக்குதா அப்படின்னு தான் பாப்பாங்க அல்லது தாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பகுதியை பெருமைப்படுத்தக்கூடிய தரவுகள் வந்து அந்த பகுதியில் கிடைக்குதா அப்படின்னு அவங்க பார்ப்பாங்க இதுதான் உலகம் முழுக்கமாக இருக்கக்கூடிய ஒரு முறை நீங்கள் வந்து முதல் முதலாக பிரான்ஸ்ல அபேவிலியன் அசூலியன் கருவிகள்லாம் கிடச்சப்போ உலகத்திலேயே மிக மூத்த கருவிகள் நமக்கு கிடைச்சிட்டு மனித இனம் தோன்றின இடம் பிரான்ஸ் தான் அப்படின்லாம் ஐரோப்பியர்கள் சொன்னாங்கன்றதான் வரலாறு அப்படித்தான் வரலாற்று ஆய்வுகள்ங்கிறது தொடங்கும் இப்போல்லாம் நம்ம சொல்லலைன்னா யாருமே அந்த பகுதிக்கு வந்து ஆய்வு நடத்த மாட்டாங்க ஆய்வுங்கிறது அடுத்த கட்டத்துக்கே போகாது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது ஆண்டில் அத்திரம்பாக்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஆய்வு முடிவு வெளில வருது அந்த ஆய்வு முடிவை முன்வைத்து மனித இனம் தோன்றிய இடமாக வந்து ஆப்பிரிக்கா இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைச்சல் தமிழ்நாட்டில் மனித இனம் தோன்றியிருக்கலாம்னு பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள் சொல்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் தமிழில் வந்து ஒரு யூடியூப் சேனல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இன்னும் சொல்லணும்னா பேரே வந்து சயின்டிஃபிக் தமிழாகும் அவங்க வந்து தமிழக மக்களுக்கு இந்த செய்தியை சொல்கிறப்போ அந்த செய்தியில் எது முக்கியமானதோ எது மக்களோட தொடர்புடையதோ எது இந்த மண்ணுக்கான செய்தியோ அந்த செய்தியை முழுவதுமாக அழிச்சிட்டு அந்த செய்தியை இந்த மனிதர்களை புரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன செய்திகள்லாம் துணை செய்யுமோ அந்த செய்திகள்லாம் மறைச்சி வச்சுட்டு நமக்கு சாதகமான ஒரு செய்தியை நமக்கு எதிரான செய்தி மாதிரியே சொல்கிறது இருக்குல்ல இது வந்து என்ன மாதிரியான தெரிவிப்புக்குங்கன்னு எனக்கு தெரில அப்போது தமிழர்களுக்கு ஆதரவான தகவல்களை நம்ம எடுத்து சொன்னோம் அப்படின்னா அது வந்து செரி பிக்கிங் தமிழர்களுக்கு எதிரான தகவல்களை மட்டும் தேடி கண்டுபிடித்து எடுத்து இவங்க வந்து ஒரு காணொலியை வெளியிட்டாங்கன்னா அதுக்கு பேர் ஆய்வா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் அந்த இடத்துல வருது ஆய்வு முடிவுகள் பொழுது அதற்கு முன்பாக இருந்த வரலாறுகள் மாறும் அப்படிங்கிறது தான் உலக நியதி பல்வேறு ஆய்வு முடிவுகள் வந்து பல்வேறு வரலாறுகளை அந்த மாதிரி மாற்றிருக்கு அப்போ அந்த ஆய்வு முடிவு தரக்கூடிய ஒரு சாதகமான செய்தி என்னென்னு பார்க்கக்கூடிய ஒரு பார்வையை மனிதர்களுக்கு கொடுக்கணும் அதற்கு மாறாக ஏற்கனவே இருக்கிற ஆய்வு முடிவு தான் சரி புது ஆய்வு முடிவை நீங்கள் வந்து கணக்குலேயே எடுத்துக்காதீங்க அதை அப்பெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்றது அறிவியலுக்கு எதிரான ஒரு மனநிலை ஏன்னா அறிவியல் அப்படிங்கிறது அனைத்தையுமே கேள்வி கேள் அனைத்தையுமே ஆய்வுக்கு உட்படுத்து அப்படிங்கிறதானே தவிர நான் வந்து ஒரு தேரியை நம்புகிறேன் அந்த தேரியை நீ நம்பணும் அந்த தேரியை நீ கேள்வி கேட்கக்கூடாது அந்த தேரியை வந்து நான் காமிப்பேன் நீ கண்ணில் தொட்டு கும்பிட்டுக்கணும்னு சொல்றது ஒரு அறிவியல் பார்வை கிடையாது ஆனால் இப்படியாக தமிழர்களுக்கு வந்து அறிவியலை சொல்றேன்னு சொல்லக்கூடிய நிறைய நபர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர்களுக்கு பிடித்த சில தேரிகளை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த தேரிக்கு சாதகமான கருத்துக்களை மட்டும் முன் வச்சு ஒரு போலியான வரலாற்றை இன்னும் சொல்லணும்னா தமிழர்களுக்கு எதிரான ஒரு போலியான வரலாற்றை கட்டமைத்து கொண்டிருக்கிறார்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் ரெண்டு காணொலியையும் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு பிடித்திருக்கக்கூடிய அந்த மரபணு சம்பந்தப்பட்ட ஆய்வுகளையும் அவருக்கு பிடித்திருக்கக்கூடிய ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியேதுங்கிற அந்த ஆய்வையும் எடுத்துக்கிட்டு அந்த ரெண்டு ஆய்வுக்கு சாதகமான தகவல்களை மட்டும் வச்சு அவர் முழுமையாக அந்த ஆய்வை கட்டமைக்கிறார் இது வந்து செருப்புக்கு ஏற்ற மாதிரி காலோடய விரல்களை வெட்டுற மாதிரியான ஒரு வேலை ஆனால் அந்த வேலையை தான் அவர் செஞ்சுருக்கிறாரு இதுதான் வந்து அறிவியல் பார்வை அப்படின்னு அவர் சொல்லிக்கிறாரு இது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்ப வெறுப்பு நீங்கள் வச்சுக்கலாம் உங்களுடைய தனிப்பட்ட ஆய்வு கட்டையில் நீங்கள் அதை எழுதலாம் ஆனால் தமிழர்கள் வந்தேரிகளா அப்படின்னு ஒரு காணொலியை வெளியிட்டு அதில் தமிழர்களுக்கு எதிரான தரவுகளை மட்டும் சொல்கிறது அப்படிங்கிறது தமிழ் இனத்துக்கு எதிரான வன்மங்கிறத நீங்கள் மறந்துவிடக்கூடாது தமிழர்களும் மறக்க மாட்டாங்க இதை நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க மக்களுக்கு நான் சொல்லக்கூடிய தகவல் ஒன்றே ஒன்று தான் நான் வந்து மக்களுக்கு வந்து வரலாறு சொல்கிறேன் அறிவியலை சொல்கிறேன் அப்படின்னு யாராவது வந்தாங்கன்னா அவர்கள் முன்வைக்கக்கூடிய சான்றுகள் என்னென்ன அந்த சான்று மட்டும்தான் இருக்கா அல்லது சமீபத்திய ஆய்வு தரவுகள் வந்து வேறு ஏதாவது வந்திருக்காங்கலாம் பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் நம்புகிறதா இல்லையான்னு முடிவு பண்ணுங்கள் அதற்கு மாறாக ஒருத்தவங்க சொல்கிற தகவலை வந்து அப்படியே நம்பி ஐயையோ நம்மலாம் வந்திரிகள் போல இருக்கு ஐயோயோ நமக்கு பழமே இல்லை போல இருக்குது ஐயையோ நம்ம ஆய்வாளர்கள்லாம் தப்பு பண்ணுறாங்க போல இருக்குன்ற ஒரு முடிவுக்கு வராதிங்க நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இப்போ தான் முதன் முதலாக தனியாரோட பங்களிப்போடு அங்கே ஆய்வுகள் நடந்து அங்கே இருக்கக்கூடிய கற்களோட பழமை வந்து பதினஞ்சு லட்சம் ஆண்டுகள் மூன்றரை லட்சம் ஆண்டுகள்லாம் நமக்கு முடிவு வந்துகிட்டு இருக்குது இனிமேல் தமிழக மக்கள் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தா தான் மத்திய அரசோ தமிழக அரசோ அங்கே வந்து ஆய்வுகளை மேற்கொள்ளும் இன்னும் நிறைய முடிவுகள் நமக்கு வரும் ஆனால் இந்த ஆய்வுகளை கவனித்து அழுத்தம் கொடுத்து அந்த ஆய்வு முடிவுகளை பெற வேண்டிய மக்கள் வந்து இந்த ஆய்வெல்லாம் நம்ம நம்ப முடியாது அப்படின்னு விலகிட்டாங்கன்னா இந்த ஆய்வுகளுக்கு மேலான அழுத்தம் இருக்கு குறைஞ்சிரும் இன்னைக்கு கீழடியில நமக்கு அகழாய்வு முடிவு வந்திருக்குன்னா அந்த அகழாய்வு குடிகளை மூடும் பொழுதே மக்கள் வந்து எதிர்த்து நின்ன காரணத்தினாலதான் மாநில அரசு வந்து அந்த அகழாய்வை கையில் எடுத்தது இன்னைக்கு வந்து தமிழினுடைய பழமையெல்லாம் நம்ம நிரூபிச்சிருக்கோம் அந்த அழுத்தம் மக்களிடம் இருந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும் அதற்கு மக்கள் முதல்ல தங்களுக்கு எந்தெந்த ஆதாரங்கள் வந்து சார்பாக இருக்கோ அந்த ஆதாரங்களை எடுத்து வலியுறுத்தி பேசணும் அப்படி நம்ம பேச தவறிட்டோம் அப்படின்னா இந்த மண்ணினுடைய ஒட்டுமொத்தமான வரலாறும் ஆய்வு செய்யப்படாமலே அழிந்து போய்விடக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கு அந்த சிக்கலுக்கு இந்த இனத்தையும் இந்த வரலாற்றையும் இந்த மண்ணையும் நீங்கள் இழுத்துட்டு போக மாட்டீங்க நான் நம்புகிறேன் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு நன்றி வணக்கம்